பேர் என்ன? சண்முகம். வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார். இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சா? இல்ல சார். ஏன்? விட்னஸ் இல்ல சார். எப்படி பட்ட பகல்ல நடு ரோட்ல எல்லார் முன்னாடி நடந்திருக்கு, ஒரு ஆள் கூட பார்க்கல? பார்த்தாங்க சார், ஆனா சொல்ல மாட்டாங்க. ஏன்? வை பயம். யார பார்த்து? தேவராஜ், சூர்யா. இதுக்கு முன்னாடி இங்க இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு, இதுக்கப்புறமும் நிறைய நடக்கும். ஆயிரம் பேர் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க, ஆனா ஒரு ஆள் ஒரு ஆள் கூட பார்த்தேன்னு சாட்சி சொல்ல மாட்டான். இங்க ஒரு ஆள் உயிரோட இருந்தார், இப்போ இல்ல, எரிச்சிட்டாங்க, உயிரோட எரிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சும்மா வறுக்க போறோம்? சாட்சி இல்லையே, யார் செஞ்சாங்கன்னு தெரியுது, ஆனா கோர்ட்ல எனக்கு வச்சு உள்ள தூக்கி போட சாட்சி இல்ல. ஒரு ஆள் கூட சாட்சி சொல்ல மாட்டோம். இருந்தா போதுமே, மத்ததெல்லாம் நான் பார்த்துப்பேன். இங்க நடந்த அநியாயத்தை நான் பார்த்தேன், செஞ்சவனை என்னால அடையாளம் கட்ட முடியும், கோர்ட்ல வந்து சாட்சி சொல்ல முடியும். நிச்சயமா நிச்சயமா. இதோ நீங்க கேட்ட சாட்சி போதுமா? உன் பேர் என்ன? குமார். வயசு? 36. அப்பா அம்மா பேரு? அப்பா பேரு மாணிக்கம், அம்மா பேரு பார்வதி. உன் பேரு? லோகநாத். வயசு 42. அப்பா பேரு செல்லத்துற, அம்மா பேரு காந்திமதி. உன் பேர் என்ன? இளங்கோ. வயசு? 27. அப்பா அம்மா? அப்பா பேரு கரிகால, அம்மா பேரு தங்கம். பேர் என்ன? சூரிய. வயசு? 32. அப்பா பேரு? அப்பா பேர் என்ன? அம்மா பேரு? அம்மா பேர் என்ன? தெரியாதுடா, அதான் 100 வாட்டி சொல்லிருக்கல, தெரியாது 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 தெரியாது. தூக்கி எரிஞ்சிட்டா, நான் பொறுத்தப்பவே என்னை சுருட்டி வீசி எரிஞ்சிட்டா. ஊர் முழுக்க போய் பிடிக்க கொண்டாட்டு இருந்தாங்க, குப்பை கத்துல தூக்கி திருப்ப போட்டுட்டு இருந்தாங்க. என்ன பெத்தவன் என்ன தூக்கி எரிஞ்சிட்டான் குடிச்சு வண்டியில, அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. போதுமாடா, இப்ப நீங்க வந்து அடையாளம் காட்டலாம் சார். செஞ்சது இருந்தாலும் தானே சொல்லுங்க சார். தெரியல, இன்னொருத்தர் நல்லா பார்த்து சொல்லுங்க சார். தெரியா? தெரியல சார், நல்லா பார்த்து சொல்லுங்க சார். இல்ல எனக்கு சரியா ஞாபகம் இல்லை சார், என்னால நிச்சயமா சொல்ல முடியல, சாரி. அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. இச்சகத்து உள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. துச்சமாக எண்ணி நம்மை தூர செய்த போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வான் இடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. தண்ணீர் இன்னைக்கு வச்சு சொல்லிக் கொடுத்தீங்களேப்பா, பெண்ணாச்சு. உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்காங்க, ஒரு புள்ள நான் இருக்கேன். அந்த தேவராஜ் சூர்யா எங்களை தடை பண்ணிடுவாங்கன்ற பயமா? இச்சகத்து உள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. என் அப்பாவுக்கு பயமா? சார், மன்றத்தூர்ல இருந்து ஏதோ பெட்டிஷனோட 50 பேர் வந்துட்டாங்க. உனக்கு என்ன வயசு இருக்கும்? 13-14 வயசு இருக்கும். அன்னைக்கு ஏதாவது பண்டிகை நட
வேண்டாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இருந்தாங்க. புதுசா பிறந்த குழந்தை தூக்கி எறிஞ்சிட்ட கூட்ஸ் வண்டியில. ஏதாவது வேணும்னு உங்ககிட்ட கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களே? நிஜமாவா? யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களா? நான் கேட்டா என்ன வேணும்? இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களே? சொல்லுங்க. இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அப்ப எழுந்துருங்க, என் கூட வாங்க. எங்க? கோயிலுக்கு. உங்களை கூட்டி வரேன் வேண்டிட்டு இருக்கேன். வாங்க வாங்க, உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆக வேண்டாமா? அதான் வேண்டிட்டு இருக்கேன். கிளம்புங்க. தேவராஜ், என்னாச்சு? சூர்யா, பாண்டியோட பாட்டி. பொண்ணு அழகா இருப்பா, நல்லா பாடுவா. அந்த பொண்ணுக்கு சூர்யானா உயிர். பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? நிச்சயமா சாப்பிடுறது. அவங்க ஏதோ சொல்றாங்க. பிடிச்சிருக்கா இல்லையா? மூஞ்சி பார்த்தால தெரியல. அவன் மூஞ்சி பார்த்தா தெரிஞ்சிடும். சாப்பிட்டு போடா. ஆனா பொண்ணோட அப்பா கலெக்டர் ஆபீஸ்ல வேலை செய்யறா. ஐயர் வீட்டு பொண்ணா? யாரா இருந்தா என்ன? சூர்யாவுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கல, மீதி நான் பாத்துக்கிறேன்.
சீனிவாசன் சார், தேவராஜன். தெரியும். என்ன கல்யாண விஷயம் பேச வந்திருக்கோம்? உங்க வழக்கம் எப்படின்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க மோதிரம் வச்சு பேசுறதுதான் பழக்கம். கொண்டு வந்திருக்கோம். கல்யாண ஏற்பாடுல நாங்க பாத்துக்கிறோம். சாப்பாடு செலவு எல்லாம் எங்களுக்கு. நல்ல நாளா பார்த்து குடிச்சு கொடுங்க. நீங்க பொண்ணை கூட்டு வாங்க போதும். யாரு பையன்? சூர்யா. என் கூட பிறந்தவன் மாதிரி. யாரு பொண்ணு? நல்லா இல்லை சார். வெத்தலை பாக்கத்தோட வீடு தேடி சம்பந்தம் பேச வந்திருக்கிறோம். யாரு பொண்ணுன்னு கேக்குறது? உனக்கு சூர்யாவை பிடிச்சிருக்கா? சொல்லு. பிடிச்சிருக்க. அவனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறியா? எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம்? நான் செத்தப்புறம். ஏ, சூர்யாவுக்கு என்ன குறைச்சல்? சூர்யாங்கிறது யார்? அவன் அப்பா யார்? அம்மா யார்? என்ன குலம்? சூர்யா உங்க ஜாதி இல்ல, வேற ஜாதி. தோளை சுத்தி உங்களை மாதிரி கயிறில்ல, அவ்வளவுதான். சீனிவாசன், அவ என்ன விட நல்லவன், உங்களை விட நல்லவன், என்ன வேணும்? தகுதி வேணும். என்னையா பெரிய தகுதி, பொல்லாத தகுதி, உலகனையா தகுதி இருக்கு? கலெக்டர் ஆபீஸ்ல குப்பை ஒட்டிட்டு இருக்க. பசின்னு யாராவது கேட்டா நல்லா கொடுப்பேன். நீ அவன் கொடுப்பான், கையில் இருக்கிற எல்லாத்தையும் கொடுப்பான். அவன் மாதிரி ஒருத்தன் உன் பொண்ணுக்கு இந்த ஜென்மத்தில் கிடைக்க மாட்டான். வேண்டாம், அந்த மாதிரி ஆளு என் குடும்பத்துக்கு வேண்டாம். ஏண்டா நல்ல விவசாயம் உனக்கு புரியாதா? அவதான் பிடிச்சிருக்கன்னு சொன்னாலே கல்யாணம் பண்ணி வையண்டா, சந்தோஷமா இருக்கட்டும். என் பொண்ணை கொன்னுட்டு தவசம் பண்ணாலும் பண்ணுவேனே ஒழிய அந்த மாதிரி அயோக்கியனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். விட்டுடுங்க, தயவு செஞ்சு அவரை விட்டுடுங்க. அவர் என்னோட அப்பா, அம்மா, குரு, தெய்வம் எல்லாம். உங்களை கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறேன்.